ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேறு லெவல் டேஸ்ட்டில் தக்காளி சாதம் நல்லா உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காக இருந்தாலுமே ரொம்ப பிடிச்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் நல்லா காயணும், ஒரு பட்டை ஒரு அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் கடுகுலந்தம் பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில்லை, 3 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறாக வரணும். 1 பச்சை மிளகாய் நல்லா நெட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 தக்காளி. தக்காளி வந்து நல்லா புளிஞ்ச மாதிரி போடுங்க. தக்காளி நல்லா மசியணும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. கொத்தமல்லியில் 1 கப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 1/2 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. தண்ணி எப்படி ஊற்றணும்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு விசில் போட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி. இதே மெத்தடில் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே கையோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.